श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. இந்த காரியாதிகரணம் பேர் இருக்கு. அதுல 8 ஸ்லோகங்கள் இருக்கு. இதுல 3 விதமான பட்சங்கள் இருக்கு. பாதிரி மகர்ஷி சொல்ற பட்சம், ஜெயமணி சொல்ற பட்சம், அதன் பிறகு வியாசருடைய திருவுள்ளம், மூணு இங்க சொல்லப்படுறது. மூணும் திருவுள்ளம் இங்க மூணு ஆச்சாரியர்களுடைய மூணு ஆச்சாரியர்களுடைய திருவுள்ளத்தை பத்தி இங்க சாதிக்கிறார் சுவாமி சாதிக்கிறார். இதுல முதல் பட்சம்தான் போன வாரம் பார்த்தோம், பாதிரி மகர்ஷி என்ன திருவுள்ளப்படுற அப்படின்றத பத்தி பார்த்தோம். அவர் என்ன சொல்ற அப்படின்னாக்கா, ஒரு காரியமான பிரம்மம், காரியமான பிரம்மத்தை தான் அடைய முடியும். பரமாத்மான்றவன் சிவகுண்டத்தில் இருக்கான், அவன் அடையிறது அப்படின்றது கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு சொன்னாக்கா, ஏன் கிடையாதுன்னு சொன்னா, அந்த பரமாத்மா விபு எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்க, வியாபிச்சு இருக்கக்கூடிய பரமாத்மா இங்கேயும் இருக்க, எல்லாத்துலயும் தான் இருக்க. அதனால அவரையே இது பண்ணலாமே, அதனால அங்க நிறைய அடைஞ்சு அவங்க தேசத்துக்கு போய் அடையணுமான்னா, அதனால இது தேவையில்லை அப்படின்னுட்டு பாதிரியினுடைய பட்சம் சொல்லி அது தவறு அப்படின்னு சொல்லி முடிச்சோம். இப்ப என்ன அப்படின்னாக்க, ஜெயமணி மகர்ஷி என்ன திருவிழப்படுற இங்க வந்து பிரம்மத்தை அடைகிறான் அப்படின்னு இருக்கு. ஏனான் பிரம்ம கமயதி அப்படின்னு இருக்கு. சகா அந்த வித்யுத் புருஷனானவன் ஏனான் இந்த முத்தால பிரம்ம கமயதி பிரம்மத்திடம் சேர்ப்பிக்கின்றான் அப்படின்னு இருக்கு. அதனால நீங்க வந்து அதுக்கு அவன் என்ன சொன்னா, பாதிரி மகர்ஷி என்ன சொன்னார், இந்த பிரம்ம அப்படின்றது உண்மையிலேயே நபும்சகாந்தம். அந்த நபும்சகாந்தமா இருந்தா கூட முதல்ல சிருஷ்டிக்கப்படுபவன் சதுர்முக பிரம்மா, அதனால அவனை முதல்ல அடைஞ்சிட்டோ அதன் பிறகு பிரம்மனா சகதே சர்வே அப்படின்னுட்டு சம்பராத்தே பத்தி சிந்தனை ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகத்தை வச்சுட்டு நேர பரமாத்மா கிட்ட அவனோட சேர்ந்து போறது, அதனால பக்கத்துல இருக்கான், முதல்ல படைக்கப்பட்டவன். அதனால பிரம்ம சப்தம் சதுர்முக பிரம்மாவை சொல்லும் அப்படின்னு பாதிரி சொன்னார். ஜெயமணி மகர்ஷி என்ன சொல்ற, அது நீ சொல்றது தப்பு. ஏன் அப்படின்னாக்க, ஒரு சப்தத்துக்கு முக்கிய அர்த்தம் வர்ற சமயத்துல அந்த முக்கியார்த்தத்தை விட்டுட்டு கவுனார்த்தமாகவோ அல்லது அந்யபலமாகவோ அர்த்தம் பண்ணிக்க கூடாது. முக்கியார்த்தம் தான் பிராமணிகமானது. அந்த முக்கியார்த்தம் சம்பவிக்கச்ச அப்பிராமணிகமான ஒரு விஷயத்தை போய் எப்படி நீ கற்பிக்கலாம், ஏன்னா முக்கியார்த்தம் இங்க சம்பவிக்கும். அது எப்படி சம்பவிக்கும், அவன் வந்து பரமாத்மா விபுவாச்சு, பரமாத்மா விபுவாச்சு, அவனை வந்து சேர்ப்பிக்கிறது இந்த அத்திராதி கணங்கள் அப்படின்னு எப்படி சொல்லலாம். விபுவா இருக்கிறதுனால அவன் வந்து இங்கேயே இருக்கான், இங்கேயே அடையலாம், ஒரு தேசாந்திரத்தை போய் அடைய வேண்டாமே, அதனால பிரம்ம கமயதி அப்படின்னு எப்படி சரியா வரும் அப்படின்னு அவ கேட்டா. அதற்கு பதில் சொல்ற ஒரு விஷயம், நாம வந்து பிராமணிகமான சாஸ்திரத்தை ஒத்துருக்கோம். அந்த சாஸ்திரம் என்ன பண்ணிடுத்து அப்படின்னாக்க, ஒரு தேச விசேஷத்துக்கு போய் தான் பிரம்மத்தை நாம அனுபவிக்க முடியும். ஒரு தேச விசேஷம்,
எது தேச விசேஷம் அப்படின்னா ஒரு சிவைகுண்டம் ஒரு தேசம், அந்த தேசத்தை தான் நாம அடைவோம். அந்த தேசத்தை அடைஞ்சி நாம மோட்சத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்ட்டு வாக்கியங்கள் சொல்றது. சத்திஷ்டா பரமம் பதகம் சதாபசந்தி சூரையா, அது மாதிரி சோத்தன பாரமாத்மோதி சத்திஷ்டா பரமம் பதம், இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு. அந்த வாக்கியங்கள்லாம் இருக்கிறதுனால அவைகள்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது, பரமாத்மாவை நாம் ஒரு தேசம் சேர்த்துட்டு தான் போய் அடையணும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றது. அதனால இந்த அவன் விபு அப்படின்றதுன்னா வரவே வராது. ஏன்னா முந்தானத்தி ஞாயிற்றுக்கிழமை திருவனந்தபுரத்துல இந்த விஷயத்தையும் அடையன் விஜயாபிச்சாங்க. சிவசுர சொல்ற சமயத்துல ஏதோ லிங்கம் பிரமாணம் ஸ்ருதி லிங்கம் அதெல்லாம் சொல்றோம், அதுல லிங்கம்ங்கிற பிரமாணத்தை இட்டு சொல்லணும். அதுக்கு இது உதாரணமா காமிக்கிறார், சைனான் பிரம்மகமயதி அப்படின்னு. அதுல இந்த பிரம்மத்தை அடைகிறான் அப்படின்றது ஸ்பஷ்டமா, பிரம்மத்தை அடைவிக்கிறார்கள் இல்ல அது வித்யுத் புருஷன் அடைவிக்கிறான் அப்படின்னு அங்க இருக்கு. அதுல போய் பிரம்ம சப்தத்துக்கு சதுர்முக பிரம்மான்னு அர்த்தம் பண்றேன். ஏன் அப்படின்னா பரமாத்மா இருக்கிறதே பரம்பிரம்மம், அது வந்து விபு எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறதுனால அதை ஈஸியா அடைஞ்சுள்ளோம். அதனால ஒரு தேசத்தை செய்யறதுக்கு போக வேண்டியது இல்லை, எப்பொழுதுமே பெருமாள் நம்ம கூட தானே இருக்கோம், அதையும் நாம் ஒத்துட்டு இருக்கோம். அந்தரையணியா பெருமாள் இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கோம். அந்த வயசு வியாபி நாராயணஸ்தான்ட்டோம். அதனால அவன் வியாபிச்சிருக்கிறதுனால அவன் விபு, அதனால எல்லா இடத்துலையும் இருக்கிற பகவான் என்னிடத்திலும் இருக்கான், என்னிடத்திலையும் இருக்கிறதுனால அதான் அடைஞ்சிட்டேன், திருப்பி என்ன தனியா அடையிறது. அதனால இதான் லிங்கமம், இதுதான் லிங்கம் அங்க, இதுதான் லிங்கம். அது அந்த லிங்கம்னாக்க சாமர்த்தியம், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க ஊகித்து தெரிஞ்சுக்கிறது. ஆனால் அதுக்கு பதில் இது பிரம்ம கமயதி அப்படின்னு ஸ்பஷ்டமா இருக்கு, அது ஸ்ருதி. பிரம்மத்தை அடைவிக்கிறான் இந்த வித்யுத் புருஷனானவன் அமானவன் மானசன் வித்யுத் புருஷன், மூணு பேர் ஒண்ணு. இவன் அப்ராகிருதமான புருஷன், நம்மளை அங்க சேர்ப்பிக்கிறான் அப்படின்னு வாக்கியம். அதனால பிரம்ம கமயதின்றதுனால பரமாத்மா தான் அர்த்தம், என்ன பிரம்ம அப்படின்னு இருக்கு, இல்லாத போனா பிரம்மாணம் கமயதின்னு சொல்லணும், அந்த மாதிரி இல்லை இங்க பிரம்ம கமயதின்றது. நீ பிரம்ம கமயதின்றத மாத்தணும், பிரம்மாணம் கமயதின்றதுக்கு அர்த்தம் அவ்வளவு தூரம் போனோம், அது தேவையில்லை. ஏன் அப்படின்னாக்க இந்த பிரம்மன்றது இரண்டாவது வேற்றுமையில இருக்கு, திவ்யா விபக்தி பிரம்மத்தை அப்படின்னு அர்த்தம் வருது. பிரம்மத்தை அடைவிக்கலாம் ஸ்பஷ்டமா இருக்கிறத அதை விட்டுட்டு நீ என்னதுக்கு சதுர்முக பிரம்மான்னு நீ கொண்டு போனோம், இல்ல இல்ல விபு அப்படின்னு நான் லிங்கம் சொன்னேன்னா அதுவும் சொல்ல வேண்டாம். ஏன் அப்படின்னாக்க முதல்ல தர்மிகிராக பிரமாணத்தை புரிஞ்சுக்கோ. தர்மிகிராக பிரமாணம்ன்றது என்னது? வேதம். நமக்கு பரமாத்மா பத்தி தெரிஞ்சுக்கணும், மோட்சத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், அச்சிராதி கணங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், அது மாதிரி இந்த பிரபஞ்சம் சிருஷ்டி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னாக்க அது மாதிரி உபாயத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்க வேதம் தான் தர்மிகிராக பிரமாணம். அந்த வேதத்தை கொண்டுதான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இருக்கிறது அந்த வேதத்தையே வேதம் சொல்றதை விட்டுட்டு நீ பாட்டு கற்பிக்க வேண்டாம், வேதம் தான் சொல்லிட்டு தத்விஷ்ணோ பரமம் பதகம் அப்படின்னு சொல்லிட்டு சதா பசியந்தி, அது மாதிரி சா அர்ஜுனா பாரமாப்னோதி தத்விஷ்ணோ பரமம் பதம், இது மாதிரிலாம் வேதமே நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கு. வேதம் காமிச்சு கொடுக்குற சமயத்துல அத இல்லை அப்படின்னு சொல்லி வேற மாதிரி மாத்திரத்துக்கு யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தார்? அதனால அந்த விபுத்த பட்சம்னா தள்ளுபடியாது. ஆகவே ஜெயமணிமாரியோட திருவுள்ளம் என்ன அப்படின்னாக்க இந்த மார்க்கம் இருக்கு, அர்ச்சிராதி மார்க்கம்னு ஒரு மார்க்கம் இருக்கு, இந்த மார்க்கம்தான் நம்மள மோட்சத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற மார்க்கம். அப்படியானா இந்த அர்ச்சிராதி கணம் இருக்கு, இந்த மார்க்கம் யாரை கொண்டு போய் சேர்க்கிறா அப்படின்னா நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறா. எங்க சேர்க்கிறா அப்படின்னாக்க பரமாத்மாவை யாரு உபாசிப்பானோ, பரமாத்மாவை யாரு உபாசிக்கிறானோ அவன்கிட்ட போய்
நம்மளை சேர்த்து விடுறா. இது நாங்க சொன்ன இந்த உபரிடத்தை சையினான் பிரம்மகமயத்தையும் சொல்லிடுத்து. அதனால தேவனிடத்தில் உள்ள இப்படிதான் அர்த்தம் பண்ற. ஏன் அப்படின்னாக்க, இந்த கதிங்கிறது பொருந்தி இருக்கு. அதே ஒரு இரண்டு கற்பன்றவன் அவனே படைக்கப்படுபவன், அவனே கர்மாதீனமா இருக்கிறவன், அப்படிப்பட்டவன் அடைஞ்சி அவனோடு சேர்ந்து போனோன்றது எதுக்கு? அது தேவையில்லாத ஒரு பிரயத்தனம் முக்தனுக்கு. சதுர்முக பிரம்மாவை அடையணுமா, அதன் பிறகு அவனோடு சேர்ந்து பரமாத்மாவை போய் சேர்றது அப்படின்னு சொன்னாக்க விரோதம் தான் வருது. அதனால இது சொல்லக்கூடாது. இன்னொன்னு, அந்த பிரம்ம சப்தத்துக்கு முக்கியமே அர்த்தம் இருக்கு, முக்கியமான அர்த்தம். அங்க பிரம்ம அப்படின்னாக்க சதுர்முக பிரம்மான்னு அர்த்தம் வராது, ஏன்னா நபும்சக லிங்கமா இருக்கு. அதனால பரமாத்மா லிங்கமான லிங்கம் தான் அது சப்தம். அதனால பரமாத்மாவை தான் கூறும் முக்கியார்த்தத்தை சொல்றது. அதனால இத வந்து தேவனி மகர்ஷி இத மாதிரி சொல்றார். வந்து அவர் சொன்ன யுக்தி இவைகள் தான். விபு அப்படின்ற பட்சமே இந்த இடத்துல இடப்படாது. அதே மாதிரி பிரம்ம சப்தத்துக்கு சதுர்முக பிரம்மான் புள்ளிங்கத்துல போட்டு பிரம்மாணம் அப்படின்னு அர்த்தம் பண்றது இடப்படாது. மூணாவது, ஒரு காரியம் இவன், இவனே நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கவன் தான் இந்த சதுர்முக பிரம்மா. அப்படிப்பட்டவனை அடைஞ்சுதான் மோட்சத்துக்கு போகணுன்றது நமக்கு விருப்பம் இல்லாதது, அது தேவையில்லை. அதனால இவாளதான் அடைவிக்கிறான் இந்த வித்யுத் புருஷன். இந்த முக்தாள் இருக்காளே, பரபிரம்மத்தை யாரு உபாசிக்கிறாளோ அவகிட்டதான் நம்மளை கொண்டு போய் விடுறான். அவனதான் பரமாத்மா கிட்ட கொண்டு போய் விடுவான். ஏன் அப்படின்னாக்க, இல்லாதவனா உபாசனம் பண்றது ஒண்ணு, அடைவிக்கிற ஸ்தானம் வேறன்னு ஒண்ணு வந்துடும். அதுவும் தப்பு இல்லையா? நான் எதை உபாசிக்கிறேனோ அதை அடைஞ்சாதானே எனக்கு சந்தோஷம். நான் உபாசிக்கிறது வேற, அடையிறதோ வேற, அப்படின்னா சரியா இருக்குமா? அதனால காரிய பிரம்மத்தை யார் உபாசிக்கிறோ அவ்வளவுதான் சதுர்முக பிரம்மா. அவனைதான் இவெல்லாம் அடையிறா அப்படின்னு சொல்ற வாக்கியமே தவறான வாக்கியம். அது சொல்ல வேண்டாம், அதனால அது வராது. ஆகவே முக்கியமான அர்த்தமே இங்க சித்திக்கிறது பிரம்ம சப்தத்துக்கு. அதனால பரமாத்மாவை யார் உபாசிக்கிறாளோ அவளை தான் கொண்டு போய் விடுறான்னுட்டு தெய்வனி மகர்ஷியருடைய திருவுள்ளம். அதுல ஒரு மாதிரி பிரிச்சு காமிக்கிறார் சுவாமி தேசிகன். அது சூத்திரகாரன் சொல்றதுதான், தெய்வனி சொல்றதுல தப்பு இல்லை, ஆனா சில பாயிண்ட்களை அதை சேர்த்துக்கணும், சில விஷயங்களை அதை சேர்த்துக்கணும். அவ வந்து நாமெல்லாம் உபாசனம் பண்றோம், பரமாத்மா உபாசனம் பண்றோம், நம்மளை ஐஸ்வர்யம் பண்றோம்ன்றது சரிதான். ஆனால் எப்படி உபாசனம் பண்ற வாய்வா அப்படின்னு சொன்னாக்க, ரெண்டு விதமான உபாசனம் பண்ற வாய்வா. எப்படி ரெண்டு விதமான உபாசனம் அப்படின்னாக்க, முதல்து நான் பிரம்மத்துக்கு சரீரம், பிரம்மத்தை ஆத்மாவாக உடையவன் நான், அது ஒண்ணு, அது ஒரு உபாசனம். அந்த மாதிரி சிந்தனை, இது ஒரு உபாசனம். இன்னொரு உபாசனம், எனக்கு பிரம்மம் ஆத்மாவாக இருக்கிறது, சரீரியாக இருக்கிறது, இது ரெண்டாவது உபாசனம். அதாவது பரமாத்மா எனக்கு ஷரீரி அப்படின்னுட்டு அந்த சிந்தனையில யாரு உபாசிக்கிறாளோ இது ஒரு உபாசனம். அதே மாதிரி பரமாத்மாவுக்கு நான் சரீரம், அதப்படி யார் உபாசிக்கிறாளோ இவா ரெண்டு பேரையும் ஐஷன் போறா இவா. இதுல வந்து பிரதீகாலம்பனம் இல்லை, பிரதீக உபாசனம் இல்லை. ஏன்னா பிரதீக உபாசனம்னு என்ன சொல்றோம், ஒரு
நிகிருஷ்டமான வஸ்துவில் போய் கீழான வஸ்துவில் மேலான வஸ்துவை சிந்தனை பண்ணுறதுன்றது பாருங்கோ, அதுதான் பிரதீக உபாசனம்னு பார்த்துருக்கோம். இந்த இந்த அத்தியாயத்திலேயே முதல் பாதத்தில் பிரதீக உபாசனமே இருக்கு. நான் பிரதீகே நகிதஹ அப்படின்னா பார்த்துருக்கோம், அங்கேயே உதாரணம் சொல்லிருக்கோம். ஒரு ராஜாவை பார்த்து வேலைக்காரன் சொன்னாக்கா விரோதம் வந்துடும். ஆனால் ஒரு வேலைக்காரனை பார்த்து நீ ராஜா மாதிரி இருக்கேன்னு சொன்னா சரி, அந்த மாதிரி பார்க்கணும். இங்க அந்த மாதிரி சிந்தனையில பண்ணினாத்தான் அது, அதாவது பரமாத்மாவா பார்க்கணும். இத வந்து பிரதீகோபாசனமா பார்த்தோம்னாக்க அவளை அழிச்சு போக மாட்டா. இப்ப இதுதான் சூத்திரகாரருடைய திருவுள்ளம், பிரதீகோபாசனமா பண்ணினாக்க அவளை அழிச்சுட்டு போக மாட்டோம் ஆதிவாயிகள். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, பரமாத்மா எனக்கு ஷரீரி, எனக்கு ஆத்மா அப்படின்னு யார் உபாசனம் பண்றாளோ அந்த மாதிரி தன்னை பரமாத்மாவுக்கு நான் சரீரமா இருக்கேன் அப்படின்னு தங்கிட்ட யார் நிஷ்டையோட பண்றாளோ இவா ரெண்டு பேரையுமே மோட்சத்துக்கு அழைச்சின்னு போறா ஆதிவாயிக கணங்கள். நேற்றுதான் கருணாகராச்சார சுவாமிகிட்ட பேசிட்டு இருந்தேன், வந்து ஒரு வாக்கியம் இருக்கு சாந்தோக்கியோபனத்துல சத்வித்யில, ஐததாத்மவிதம் சர்வம் சத்யம் ச ஆத்மா தத்துவமசி சேதகேதோ அப்படின்னு இருக்கு. இதுல ரெண்டு வாக்கியம், ரெண்டு தான் முக்கியம், ஐததாத்மவிதம் சர்வம் இப்படின்னு ஒரு வாக்கியம், அதன் பிறகு ச ஆத்மா அப்படின்னு இன்னொரு வாக்கியம். இது ரெண்டுத்துக்கும் எப்படி அர்த்தம் சொல்றது? ஐததாத்மியம் சர்வம்னு என்ன அர்த்தம்? ஐதது இதம் சர்வம், இதை பார்க்கிறமே பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம் முழுக்க ஐததாத்மியம் பரமாத்மாவை ஆத்மாவாக உடையவைகள், பரமாத்மாவை ஆத்மாவாக உடையவைகள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் ஐததாத்மியம் சர்வம். ஐத்தத்துன்னா அந்த பரமாத்மா, பரமாத்மாவை ஆத்மியம் ஆத்மாவாக உடையவைகள் இவைகள், இது அர்த்தாச்சு. அதுக்கப்புறம் ச ஆத்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சஹ ஆத்மான என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, அவனை அந்த பரமாத்மா தான் நமக்கு ஆத்மா, இந்த பிரபஞ்சத்துக்கு அர்த்தம் அது. இப்போ ரெண்டும் திரும்ப திரும்ப சொன்னதா எடுத்து, ஒண்ணு சொன்னாலே போற முடியும் சகா ஆத்மான்னு சொன்னா போறோம், இல்ல ஐததாத்திய விதம் சர்வம் அப்படின்னு சொன்னாலே போருமே, பரமாத்மாவுக்கு இவைகள் சரீரம் அப்படின்னா பரமாத்மா ஆத்மான் ஆயிருக்கு, பரமாத்மா இவைகளுக்கு ஆத்மா அப்படின்னு சொன்னாக்க இவைகள்லாம் அவனுக்கு சரீரம்னு ஆயிடுறது. இதான் ஒண்ணு சொன்னா போருமே, எதுக்கு ரெண்டு சொல்லணும்? ரெண்டு சொன்னாக்க புனருத்தி மாதிரி வருதே, சொல்றதையே திரும்ப சொல்றது அப்படின்னு வருதே அப்படின்னு கேட்டுட்டு, அங்க சுபப்பிரகாசிகள் என்ன சொல்றிருக்க, வந்து ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜம் அப்படின்னு இருக்கு ஸ்ரீமத் ராமாயணத்துல. ராமானுஜம் அப்படின்னு சொன்னாக்கா ராமஸ்ய அனுஜா, ராமனுடைய தம்பி அப்படின்னு லக்ஷ்மணன் எடுத்துக்கணுமா, அது லக்ஷ்மணனுக்கு ரொம்ப பிடிக்குமா. ராமனுடைய தம்பி அப்படின்னு சொன்னாக்கா லக்ஷ்மணனுக்கு ரொம்ப பிடிக்குமா, அத மாதிரி பெருமாளுக்கு லக்ஷ்மண பூர்வ ஜன்ச, லக்ஷ்மணனுக்கு முன்னாடி பிறந்தவன் அண்ணன் அப்படின்னு சொன்னாக்க ராமனுக்கு பிடிக்குமா. லக்ஷ்மணனை இட்டு ராமனை சொல்றது ராமனுக்கு பிடிக்குமா, ராவணனை வச்சுட்டு ராமனை வச்சு லக்ஷ்மணனை சொன்னாக்க அது லக்ஷ்மணனுக்கு பிடிக்குமா. பெருமாளுக்கு வந்து விஷ்ணுகாந்தன் அப்படின்னு பேர், பர்ஷியஸ்பதிஹி அப்படின்னு பேர், அப்படி சொன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவளை சொல்லி என்ன பர்த்தாவா சொல்றீங்க இல்லையோ அப்படின்னு அவனுக்கு பெருமையாகும். பிராட்டிக்கு விஷ்ணுகாந்தா ஹரிப்பிரியா அப்படின்னு சொன்னாக்க அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா, அவனுடைய காந்தை அவனுடைய பத்னி நான் அப்படின்னு சொன்னாதான் அவளுக்கு பிடிக்குமா. அந்த மாதிரி இங்க ராமானுஜம்
லக்ஷ்மண பூர்வஜன்ஸ் ராமனுக்கும் அனுஜன், ராமனை தொடர்ந்து பிறந்தவன் அது லக்ஷ்மணன் அர்த்தம். லக்ஷ்மண பூர்வஜன்ஸ் லக்ஷ்மணனுக்கு முன்னாடி பிறந்தவன். இந்த இடத்துல ராமனை விட்டு சொல்றதுனால ராமனுடைய தம்பி லக்ஷ்மணன், லக்ஷ்மணனுடைய அண்ணா ராமன் அப்படின்னு அர்த்தம். அத மாதிரி சொன்னாதான் அவளுக்கு பிடிக்குமா. அதே மாதிரி இங்க ஐததாத்தியமிதம் சர்வம், ஐததாத்தியமிதம் சர்வம்னாக்க பரமாத்மாவை ஆத்மாவாக உடையவைகள் இவைகள் இந்த பிரபஞ்சம். ச ஆத்மான்னு சொன்னாக்க அந்த சரி அவைகளுக்கு பரமாத்மா ஆத்மாவாக இருக்கிறான் அப்படின்னுட்டு ரெண்டும் சம்பந்தம் வருது அப்படின்னு சிவப்பிரகாசிகர் சமாதானம் வச்சிருக்கார். அதற்கு பதில் உபனிஷத் பாஷ்யக்காரர் இது இன்னைக்கு அந்த சுவாமியினுடைய திருநக்ஷத்திரம், அதனால இது நான் அங்க அடியன் போயிருந்தேன் வேளாம்பூர் அங்க உபன்யாசம் பண்ணினேன். ஆனா இந்த சாஸ்திர வழியும் சொல்லலை, ஏன்னா அவளுக்கு அது புரியாது. சாதாரண லவிகள் வந்திருந்தா அது காலக்ஷேமோ உத்தர ரெண்டு பேர் தான் இருப்பா, அதனால இதெல்லாம் அடியன் சொல்லலைங்க. ஆனால் இது நீங்கள்லாம் வாசிக்கிறவா நிறைய, அதனால உங்களுக்கு புரியுன்றதுனால சொல்றேன். அவளுக்கு எவ்வளவு தூரம் போயிருமோ தெரியாது, அங்கே சொல்லிவிட்டேன். வேதாந்த விடயம், வேதாந்த விடயம் சொன்னாக்கா நீங்களாம் எழுந்து போயிடுவீங்கோ, அதனால அவரை பத்தி வண்டி சொல்றேன் அப்படின்னு பத்து பையன் விட சொல்லிட்டு முட்டுனாரு. இப்போ இதை தெரிஞ்சுக்கணும், அவ என்ன சில பேர் என்ன கேட்கிறா, நீ ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜம் இந்த புராண வாக்கியம் எல்லாம் சொல்றாத, இதெல்லாம் ஏமாத்துற மாதிரி, இதெல்லாம் எதுவும் சொல்லணும் அப்படி அப்படின்லாம் கேள்வி வந்தாக்கா, பாவ பிரகாசிக்கையில உபநிஷத் பாஷ்யக்காரர், உபநிஷத் பாஷ்யக்காரர் சாய்க்கிறார். என்ன சொல்ற அப்படின்னு சொன்னாக்கா, இது வந்து எப்படின்னா இந்த இடத்துல ஆத்மசப்தம் இருக்கு, ரெண்டு ஆத்மசப்தம் இருக்கு, ஆத்மியம் அப்படின்னு ஐததாத்மியம் அப்படின்னு இருக்கு, அப்புறம் ச ஆத்மா அப்படின்னு இருக்கு, ச ஆத்மா அப்படின்னு இருக்கு. அதுல முதல்ல இருக்கிற ஆத்மசப்தத்துக்கு சரீரம்னு அர்த்தமா, சரீரம்னு அர்த்தம். ஐதது ஆத்மியம் இதம் சர்வம், இவை அத்தனை அத்தனையுமே சரீரமா இருக்கு பெருமாளுக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ச ஆத்மான சொன்ன சரீரத்துக்கு இவைகள் இந்த பகவான் ஆத்மாவா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஆத்மசப்தத்துக்கு சரீரம்னு அர்த்தம், ஆத்மசப்தத்துக்கு சரீரம்னே அர்த்தம் முதல்ல இருக்கிறதுக்கு. ரெண்டாவது இருக்கிற ஆத்மசப்தத்துக்கு சரீரம்னு அர்த்தம் இல்லை, ஆத்மானே அர்த்தம் சேதனம். அதனால இது ரெண்டும் சரியா போயிடுத்து பரஸ்பரம், ஒண்ணு சரீரத்தை இட்டு சொல்லிட்டு இன்னொன்னு ஆத்மாவை இட்டு சொல்றது, அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கலாம். முதல்ல சொன்னது என்ன, சுதப்பிரகாஷ் இதை சொல்லிட்டு இவனை ஆத்மாவாக உடையவன் வந்து ஜீவன் அல்லது இந்த பிரபஞ்சம். அடுத்தது அவன் இவர்களுக்கெல்லாம் ஆத்மா, ரெண்டு அர்த்தம் வந்தது. அதை அதை காட்டணும் எப்படி, அதை காட்டணும். இந்த இடத்துல ஆத்மான்றது சரீரமே, அதனால எம்பெருமானுக்கு இவைகள்லாம் சரீரமா இருக்கு. ஐதராத்மியம் இதம் சர்வம், எம்பெருமானுக்கு சரீரமா இருக்குது இவைகள்லாம். ச ஆத்மான்னு சொன்னாக்கா எம்பெருமான் இவைகளுக்கு ஆத்மாவா இருக்கிறான். இப்ப பாருங்க இங்க என்ன சொன்னாமோ, பரமாத்மாவுக்கு நான் சரீரமாக இருக்கிறேன் அப்படின்னு யார் உபாசிக்கிறாளோ, அப்ப என்ன எடுத்து ஜீவ 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 பரமாத்மா ரெண்டு பேருக்கும் சரீராத்மபாவ சம்பந்தம் வந்துருக்கு. அதே மாதிரி சாத்மா அப்படின்னு சொன்ன மாதிரி பரமாத்மா எனக்கு சரீரி அப்படின்னு உபாசிக்கிறது, இந்த ரெண்டு பேரையுமே அழைச்சிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டதுனால இந்த பேதம் இருக்கு. இங்க இந்த பேதம் இருக்கிறதுனால இதை கொண்டுதான் இங்க விளக்கணும். அவர் சொல்லிட்டார் ஜெயமினி, அவர் என்ன சொன்னார், இந்த வந்து பரமாத்மாவார் உபாசிக்கிறாளும் அவளை தான் அழைச்சிட்டு போறார் இந்த ஆதிவாயு காம். ஏன் அப்படின்னா
பரமாத்மாவை உபாசிக்கிறவர் தான். அதனால இந்த பிரம்ம சப்தத்துக்கு முக்கிய அர்த்தம் இருக்கு. அது மட்டும் இல்லாம கதி ஔச்சித்யம் இருக்கு, இங்கேருந்து போறது அது பொருந்தி இருக்கு. ஏன்னா எத்தனையோ உபநிஷத் வாக்கியங்கள் திருஷ்ண பரமபதம்லாம் சொல்லெடுத்தது அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு சுவாமி தேசிகன், அதாவது எம்பெருமானார் சாய்க்கிற விஷயம், சூத்திரக்காரர் சாய்க்கிற விஷயம், அதை தேசிகன் இங்க விவரிக்கிற என்ன விவரித்தார் அப்படின்னா இதுதான், தன்னை சரீரமாக உடையவன் எம்பெருமான், இது ஒரு விதமான உபாசனம். தான் எம்பெருமானை சரீரியாக உடையவன், ஆத்மாவாக உடையவன் அப்படின்றது இன்னொரு உபாசனம். இந்த ரெண்டு உபாசகாலையும் இந்த அர்ச்சிராஜ மார்க்கத்தை சேர்ந்தவா அர்ச்சன் பே விடுறாரு. அப்படி அர்ச்சன் பே விடுறான்னு சொன்னதுனால இதான் ஜெயமினுடைய திருவுள்ளம். ஜெயமினி சொன்னது நல்லா இருக்கு, பரபிரம்மத்தை தான் அடைவிக்கிறாள் இந்த ஆதிவாயிகள் அப்படின்னு சொல்லிட்டார் ஜெயமினி. ஆனா அதுல இந்த ரெண்டு பாயிண்டை சேர்த்துக்கணும், எப்படிப்பட்ட பரமாத்மா, நமக்கெல்லாம் ஆத்மாவாக இருக்கும் பரமாத்மா, எப்படிப்பட்ட நாம், பரமாத்மாவுக்கு சரீரமாக இருக்கிற நாம், இப்படி யார் உபாசிக்கிறாளோ அவளை அர்ச்சன் பேர் விடுறார். அதுதான் இந்த ஜெயமணியினுடைய திருவுள்ளத்துல சேர்த்துக்க வேண்டிய விஷயம். அதை சேர்த்துட்டோம்னாக்க நமக்கு என்ன ஆகும், சரியா போயிடுறது. அது சேர்த்துனாலே போறோம், அதுதான் நமக்கு சரியா போறது. இந்த மாதிரி இவர் சொல்ற ஜெயமணி மகர்ஷியனுடைய திருவுள்ளம் அந்த மாதிரி இருக்கு. ஆகவே இந்த பத்ததியில பார்க்கணும், இந்த பத்ததியில தான் பார்க்கணும் ஜெயமணி மகர்ஷியனுடைய திருவுள்ளம். இதுதான் பாதிரியை காட்டிலும் ஜெயமணி இப்ப வேறுபட்டதை சொல்லிவிட்டேன் வந்து. என்ன பாதிரி என்ன சொன்னார் அப்படின்னா, இரண்ய கற்பனை யார் உபாசிக்கிறாளோ அவளை தான் அழைச்சிட்டு போறா அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அதை ஒத்துக்கலை இவர், தெய்வம் என்று திருவள்ளப்படல. அவன் கஷ்டப்பட்டு உபாதனம் பண்ணிருக்கான், அதுவும் பரபிரம்மத்தை நினைச்சு உபாதனம் பண்ணிருக்கான், அப்படிப்பட்டவனை தள்ளி விட்டுட்டு வந்து இரண்ய கற்பனை யார் உபாசிக்கிறாளோ அவனை தான் அடைவா அப்படின்னு சொல்றது எப்படி வரும்? அது இல்லை, முக்கியமான பிரம்மத்தை உபாசிக்கிறவாளையே ஆச்சன் பேர் விடுவா அப்படின்றது தான் இந்த இடத்துல முக்கிய அர்த்தம் அப்படின்னு தேவனி மகர்ஷி திருவள்ளப்படுற. அதுல இதை சேர்த்துக்கணும் அப்படின்னு சூத்தகார திருவுள்ள என்ன, பாஷகார திருவுள்ள என்ன, தன்னுடைய திருவுள்ளம் என்ன, எல்லாத்தையும் சகிக்கிற இந்த ஸ்லோகத்துல சுவாமி. இப்போ ஸ்லோகம் சகிக்கலாம். மார்கோசௌ அர்ச்சிராதி கமயதி பரமம் தாம கத்யாதி யோகாத் பிரம்மோக்தே முக்கிய பாவாத் இது நிர்ணயத் ஜெய்மினிர் யுக்தமே தத் வக்தவியம் தொத்ர கிஞ்சித் நயதி பரவித ஸ்வான்வித பிரம்ம நித்தான சத்தேக ஸ்வாத்ம நித்தான அபிமுக விதையா அமீத சம்பூர்ண நிஷ்டா அப்படின்னு நீங்க சாதிக்கிற. இப்போ இது இருமா பாடம், இப்போ இங்க அர்த்தம் அசௌ அசௌ இந்த அர்ச்சிராதி மார்க்கா, இந்த அர்ச்சிராதி மார்க்கமானது கத்தியாதி யோகாது. இங்க இருக்கு கத, அதாவது கதி என்ன, அங்க போய் போகத்தை அடையிறது என்ன, அடை போகத்தை அடைஞ்சு அனுபவிக்கிறது என்ன, அதெல்லாம் இங்க பொருந்தி இருக்கிறதுனால இதுல விஷயத்தை பார்க்கணும். கதி இருக்கு, ஆனால் அந்த கதி எதுக்கு அவசரம், ஒரு தேச விஷயத்துல போய் பலத்தை அனுபவிக்கிறது தான், தேச விஷயத்துல போய் பலத்தை அனுபவிக்கிறது தான் நோக்கு, அதுதானே முக்கியம். நான் அங்க போவேன் ஆனா நான் போகத்தை அனுபவிக்க மாட்டேன்னு சொன்னா எப்படி,
பெருமாள்கிட்ட போனா பெருமாளுடைய திருக்கல்யாணம் அனுபவிக்கணும், அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை அனுபவிக்கணும், அவன் சுத்தாத்ம சுரூபத்தை திவ்யாத்ம சுரூபத்தை அனுபவிக்கணும், அங்க இருக்கிற அனைத்து விபூதிகள் இருக்கே அவைகளோட சேர்ந்த பெருமாளை அனுபவிக்கணும். இதுதான் முக்கியம். இப்ப இங்கேயும் பிரம்மத்தோட நாம சேர்த்து தான் இருக்கோம். எனக்கு அந்தராத்மாவா இருக்கான், அவங்களுக்கு அந்தராத்மாவா இருக்கான், பகவான் எல்லாருக்கும் அந்தராத்மா தான். அதனால நம்ம அடைஞ்சாச்சு. ஆனால் போகத்தை அனுபவிக்கலையே, பரமாத்மாவுடைய திவ்யாத்ம கல்யாண குணங்கள்லாம் எதையுமே அனுபவிக்கல, பெருமாளுடைய திவ்யாத்ம சுரூபத்தையும் அனுபவிக்கல, பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களையும் அனுபவிக்கல, எதையுமே நாம் அனுபவிக்கல. வெறும் உட்காந்து கஷ்டப்பட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கோம். கர்மாதீன பிரவர்த்தி இருக்கிறதுனால கஷ்டப்பட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கோம். இப்படி கஷ்டப்பட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கிற சமயத்துல இத்தை வந்து இது எப்படி ஒத்துக்கிறது? காரியம் பிரம்ம உபாதியான அப்படின்னு நம்ம விபுவா இருக்குது, விபுவா இருக்கிறதுனால அடைஞ்சிட முடியும். எப்பொழுதும் அடைஞ்சிருக்கிறதுனால திருப்ப புதுசா என்ன அடையிறதுன்றது அப்படின்னா பாதிரி கேட்டார் இல்லையா, அதற்கு சமாதானம் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, வைகுண்டவாசி பகவான் ஏன்னா அத எது அதஸ்பர திவோ ஜோதிர் தீப்யதே அப்படின்னுட்டு ஒரு திவ்யமான ஸ்ரீவைகுண்டம், அந்த ஸ்ரீவைகுண்டமாகிற லோகம் அதுல அப்படியே பிரகாசிச்சுண்டு மொத்தம் வசிக்கிறானோ ஒரு மகாபுருஷன். அந்த புருஷன் யாரு அப்படின்னா அவனே ஸ்ரீமன் நாராயணன். அவனைதான் தாம, தாமனாக்க இருப்பிடல் ஒரு அர்த்தம், அல்லது தாமனாக்க பெருமாள்னே அர்த்தம், ஜோதிஷு பரஞ்சோதிஷு பரஞ்சோதிஷன்னு அர்த்தம். அப்புறம் பேசு பரஞ்சோதிஷு, அந்த பரஞ்சோதிஷு தான் இவ அந்த அத்திராஜ மார்க்கிங் சேர்ந்தவாள்னா ஆக்சின் பே விடுறார். அதனால மார்க் அசௌ அத்திராதி மார்க்க கத்தியாதி யோகாது, ஆதிசப்தம் இங்க இருக்கு. ஆதிசப்தம் இருக்கிறதுனால அங்க வந்து பரமபுருஷன சேர்றது, சேர்ந்து அங்க பலத்தை அனுபவிக்கிறது, பலத்தை அனுபவிக்கிறது, அந்த போகத்தை எல்லாம் அனுபவிக்கிறது. அதுதான் சொல்றது இந்த இடத்துல. அதனால ஏன்னா இங்க இருக்கு நபும்சகன், இங்க சப்தம் இருக்கு, நபும்சக சப்தம் இருக்கு, சப்தம் இருக்கிறதுனால, சப்தம் இருக்கிறதுனால அந்த பிரம்ம சப்தம்ன்றது பரமாத்மாவைத்தான் இங்க சொல்லும். இவாறு சொல்லாது, ஹிரண்யகர்ப்பணம் சொல்லவே சொல்லாது. இதுவும் ஒரு ஹேத்து. கத்தி ஆதி யோகா, ஆதிசித்தம், ஆதிசித்தத்தினால போகம்லாம் அர்த்தம் பண்ணிக்கிறோம். இப்படின்னுட்டு அவர் சொல்றாராம், நபும்சக சித்தம் இருக்கு, அதே மாதிரி பெருமாளுக்கு ஒரு விஷயம் இருக்கு, இந்த பிரம்ம கமயத்தின்னு இருக்கு. பிரம்ம அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹரிசங்கர் சாய்க்கிறாரக பிரம்மனாக்க பிரகத்வா பிரம்மணத்வாச்ச தத்ரமே அபிதீயத்தை அப்படின்னு அங்க சாய்க்கிறார். அதாவது பிரம்ம அப்படின்னாக்க தானும் பெருசா இருக்கும், தன்னை சேர்ந்தவாளையும் பெருசா மாற்றி விட்டுருவோம். பெருசானாக்க ஞானத்தினால பகவானுக்கு எப்படி சுரூபமே பிரகத்தம், சுரூபமே பிரம்மாண்டமா இருக்கு, அனவதிகாசியமானது அப்படின்னு சொல்றோம். அதனால அந்த பிரகத்துவம் இருக்கே அது சதுர்முக பிரம்மனுக்கு வரவே வராது, அப்படிப்பட்ட பிரகத்துவம் சதுர்முக பிரம்மனுக்கு வராது. அதனால சதுர்முக பிரம்மா தான் இங்க சொல்லப்படுறான் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? ஆகவே அது இல்லை, அதான் அழிஞ்சுங்க சாய்க்கிறாரு. அதனால இது இன்னொரு யுக்தி அது. ஆகவே கத்தியாதி யோகாது, கதி அது மாதிரி போகம் அங்க பலம் பலத்தை அனுபவிக்கிறது, அது இவைகள்லாம் யோகாத்து அது பொருந்தி இருக்கிறதுனால. அதே மாதிரி பிரம்மோக்தே அங்க ஏன ஏனான் பிரம்ம கமயத்தி, அந்த பிரம்ம சப்தம் இருக்குதே
அதுக்கு என்ன அர்த்தம்? முக்கிய பரமாத்மா, முக்கியார்த்தம் இருக்குது, முக்கியார்த்தம். அதாவது நபுசக சப்தம், இது பலவின்பாடுல இருக்கு பிரம்மசப்தம், அது முக்கியார்த்தத்தை சொல்றது. பரமாத்மா தான், பரபிரம்மத்தை தான் சொல்றதுன்னு அர்த்தம். நீ சொல்றபடி பார்த்தானாக்கா பிரம்மாணம் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். அதனால அதுவும் வராது. அது மட்டும் இல்லாம இது அப்ராகிருதமான ரூபம் இது. அதுதான் பரவோ திவோ ஜோதிர் தீப்பியதே அப்படின்னு சொல்றது. அந்த பிராகிருத மண்டலத்தெல்லாம் தாண்டி அப்ராகிருதமான சிவைகுண்டம், அந்த சிவைகுண்டத்துல பெருமான் அப்படியே திவ்யமங்கல விக்கிரகம் பிரகாசிச்சு நிக்கிறதாம். அப்படிப்பட்ட திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையவனை நாம உபாசிச்சு அவனை அடையணும் அப்படின்னு அந்த ஜோதிர் வித்யா சொல்றது. அப்படி சொல்றதுனால இந்த இடத்துல எல்லாம் அவனுக்கு தான் புரிஞ்சு இருக்குது, பரமாத்மாவுக்குதான். அப்படிப்பட்ட பரமாத்மாவை அடைவிக்கிறவாதான் இந்த அச்சிராதி கணங்கள் ஆதிவாயுகள் அது மாதிரி கொண்டு போய் விடுறாங்க போல. இதை சொல்லவே இல்லை, பாதிரி சொன்ன மாதிரி சொல்ல. இது ஜெயமினியுடைய திருவுள்ளம் ஏதது. இது இந்த ஜெயமினி விரதம், ஜெயமினி என்ன பண்ணாரா, ஜெயமினி நிர்ணயத்து நிர்ணயம் பண்ணிவிட்டே பரமாத்மாவை யார் உபாசிக்கிறாளோ அவளைதான் அச்சிராதி மார்க்கத்தில் மார்க்க வழியாக ஆதிவாயிகால் அரிசன் போய் விடுறார் அப்படின்னுட்டு ஜெயமினியுடைய திருவுள்ளம் அவர் நிர்ணயம் பண்ணார். அதுல இது சரி, இது நன்னாதான் இருக்கு, இது யுக்தம் ஏதது. இந்த ஜெயமினி விதமானது யுக்தம், யுக்தி யுக்தம், அவர் சொல்றது சரியாத்தான் இருக்கு. கிந்து ஆனால் அத்த இந்த ஜெயமினி விதத்துல கிஞ்சித் வக்தவியம் சிலது சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த எதை சொல்லணுமோ அதை தெரிஞ்சுக்குவோங்க. என்ன சொல்லணும் அப்படின்னா, சுவான்வித பிரம்மனிஷ்டான் சப்தேக ஸ்வப்னிஷ்டம் ரெண்டு இருக்கு இந்த இடத்துல. அதாவது தன் ஸ்வாத்ம சரீரக பிரம்மோபாசகர், தன் தனக்கு ஆத்மாவா இருக்கான், தன்னை சரீரமா உடையவன், அந்த பிரம்மத்தை உபாசிக்கிறவ அப்படின்னு ஒன்று ஒரு உபாசனம். அடுத்தது பிரம்ம சரீரத்துக்கு பிரம்மத்தை பிரம்ம சரீரமாக நாங்கள் இருப்போம், பிரம்ம சரீரமாக நாமெல்லாம் பிரம்மத்துக்கு சரீரம். முதல்ல சொன்னது நம்மளை சரீரமாக உடையவன் பிரம்மம், இப்பவோ பிரம்மம் நமக்கு சரீரமா இருக்கு. மத் சொல்லிட்டேன் வந்து பிரம்மத்துக்கு நாமெல்லாம் சரீரமாக, இப்படி ரெண்டு பட்சம். இந்த ரெண்டு விதமான உபாசகால் யார் இருக்காளோ அவள அரிசன் போறது இந்த அச்சிராதி கணங்கள். இப்படி ரெண்டு பிரகாரம் சொன்னதுனால இந்த ரெண்டு பேருமே பரமாத்மாவை உபாசிக்கிறவாதான், பரமாத்மாவை உபாசிக்கிறவாதான் இந்த ரெண்டு பேருமே. ஒண்ணு எனக்கு ஆத்மா எம்பெருமான் அப்படின்னு நினைச்சுன்னு உபாசிக்கிறது, இன்னொன்னு பரமாத்மாவுக்கு நாமெல்லாம் சரீரமா இருக்கோம், பரமாத்மாவுக்கு நான் சரீரமா இருக்கேன் அப்படின்னு உபாசிக்கிறவா. பரமாத்மா எனக்கு ஆத்மாவா இருக்கான், என்னை சரீரமாக உடையவனாக இருக்கிறவன் பரமாத்மா அப்படின்னு உபாசிக்கிறது ரெண்டாவது. இந்த ரெண்டு விதமான உபாசகர், இந்த ரெண்டு விதமான உபாசகாலையும் இவ ஆச்சின் போய் விடுறா. ஏன் இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்க, இவ அருக பாருங்க அமி, இவெல்லாம் அமிச்ச இவெல்லாம் சம்பூர்ண பிரம்மனிஷ்டா, இவதான் பூர்த்தியா உபாசனத்தை நல்லா பண்றவளாம், பூர்ணமான உபாசனம். அதே பாதிரி சொல்ற மாதிரி சொன்னாலோ ஜெயமதி சொன்னத பரமாத்மா உபாசிக்கிறவா அப்படின்னு சொல்லி சொன்னா போறாது. அப்படி சொன்னாக்க எல்லாம் வருமானு தெரியாது. பரமாத்மா எனக்கு ஆத்மா அப்படின்றது வருமா, அல்லது பரமாத்மாவுக்கு நாமெல்லாம் சரீரம் அப்படின்னு உபாசிக்கிறதோ, இந்த அர்த்தம் வராது. அது ஸ்பஷ்டமா சொன்னாத்தான் வரும். அதுக்கோசரம் அப்படி பண்ணினாத்தான் அவ சம்பூர்ண பிரம்மனிஷ்டாடா இருப்பாளாம், சம்பூர்ண பிரம்மனிஷ்டா.
அதாவது சம்பூர்ணமாக பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறவா அவாதான், அவாளே இவா ஆயிடுச்சுன்னு போறா. அதனால இத மாதிரி இருக்கிறவாளதான் அது. ஆகவே இந்த ரெண்டு விதமா யார் உபாசிக்கிறாளோ அவாளை ஆயிடுச்சுன்னு போறான் ஜெயமணியனுடைய திருவுள்ளம்னு அர்த்தம் பண்ணிக்கணும். இந்த பிரகார பிரயத்தன பிரம்மத்துக்கு தான் பிராதான்யம் வருது, அது முக்கியம். பிரம்மந்தான் பிரதான பூதம், பிரதானமா இருக்கிறது பிரம்மந்தான். ஜீவனோ அப்பிரதானம்தான். பொதுவாக உண்டு சரீரம் சரீரி அப்படின்னாக்கா சரீரம் தான் முக்கியம், ஆத்மா தான் முக்கியம். சரீரம்ன்றது வேண்டியதில்லை, அதான் அனித்தியம் தானே. ஆனால் ஆத்மா நித்தியமா இருக்க போறான், நித்தியமா இருக்கக்கூடிய ஆத்மா தான் நமக்கு உபாதேயமா இருக்கணும். அதை விட்டுட்டு அனித்தியமான ஆத்மாவை நாம அனித்தியமான சரீரத்தை நாம் இதில் பண்ணிக்க வேண்டாம். அதனால இந்த இடத்துல இந்த ரெண்டு விதமான உபாசனத்திலையும் பிரம்மமே பிரதானமாக இருக்கிறது. ரெண்டுமே பிரம்மத்தை பிரதானமாக உடையது ரெண்டு உபாசனமும் பிரதானமாக இருக்கிறது தான் நமக்கு உபாதேயம். அதனால அதையே பண்ணுங்கோ. அதனால பிரம்ம பிராதான்னு சொல்றது. ஜீவனம் அந்த பிரம்மத்துக்கு விசேஷனம், சரீரம் அம்சம் இந்த மாதிரிலாம் இருக்கிறது. அதனால ஒரே அர்த்தம் தான் வருது, பிரம்மம் பிரதானமா இருக்குது அப்படின்னு. அதுக்குதான் ராமாகோணம் லக்ஷ்மண பூர்வஜன்ச அப்படின்னு இந்த உபதேசத்தை ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்லத்த ராமஸ்ய அனுஜகா ராமானுஜகா, ராமனுடைய தம்பி லக்ஷ்மணன், லக்ஷ்மணனுடைய தமையன் ராமன், இந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கணும். அதுதான் கிரமம் இங்க. அதுக்குதான் உபநிட பாஷகாரருடைய திருவுள்ளம் என்ன பாவப்பிரகாசில் இருந்திருக்கு, அதை வச்சுன்னு சொல்லலாம். ஐதுதாத்மியம் அப்படின்னு சொன்னாக்க சரீரம்னு அர்த்தம், ஆத்மசத்துக்கு சரீரம்னு அர்த்தம், அதை அர்த்தம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆத்மானாக்கா பரமாத்மாவே ஆத்மா, சர்வ அந்தர்யாமியான ஆத்மா அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் அன்வயிக்கிறது இங்க. இப்படி உபநிட பாஷகார சார் சுதபிரகாசிகர் ராமானுஜன் லக்ஷ்மண பூர்வஜன் சார் ஐதுதாத்யம்னாக்க எம்பெருமானை ஆத்மாவாக உடையவைகள் இவைகள். அதனால என்ன எடுத்து இவைகள் 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 விசேஷம், இந்த லோகத்தில் இருக்கிற அனைத்து வஸ்துக்களும் எம்பெருமானை ஆத்மாவாக உடையவைகள் அப்படின்னு பார்த்துக்காத்மானாக்க சாட்சாத் பரமாத்மா ஆத்மா. இது சுபப்பிரகாசியாச்சார் சாட்சிய விஷயம். பாவ பிரகாசியிலையோ அதுவும் நல்லா இருக்கு, ஆனால் ராமானுஜன் உஷ்ண பூர்வஜன்றதை வச்சு நம்ம உபபாதனம் பண்ணணும், அதை எல்லாரும் ஒத்துப்பான்னு சொல்ல முடியாது. அதனால அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு ஆத்மசத்துவத்துக்கு சரீரம்னு அர்த்தம் பண்ணுங்கோ, இன்னொரு ஆத்மசத்துவத்துக்கு ஆத்மானே அர்த்தம் பண்ணுங்கோ. சேதனம் ஒன்னு அச்சேதன சத்துவம், ஏன்னா ஆத்மசத்துவத்துக்கு சரீரம்னு அர்த்தம் உண்டு, சங்கராச்சாரியோட பண்ணிருக்கார் இந்த அத்தியெல்லாம் கன்னட மட்டத்துக்கு தான் இருக்கு. அதனால ரெண்டுமே சரியா பண்ணிடுது, அதை கொண்டு பாருங்கோ. ஆகவே ஜெயமீனுடைய திருவுள்ளம் இந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கணும் இதுவா இருக்குன்னுட்டு. ஏன்னா சூத்திரக்காரர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார், அப்பிரதீகாரம்பனது பாதராஜனஹா அப்படின்னு சொல்லிருக்காரு. உபயதாஜ் தோஷாத்திருதன் சூத்திரம் வியாசருடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னாக்கா அப்பிரதீக ஆலம்பனான், பிரதீக ஆலம்பனம் இல்லை அப்பிரதீக ஆலம்பனம். பிரதீகம்னா ஒரு அம்சம், ஒரு அம்சத்துல போய் அம்சிய நினைக்கிறது, அம்சத்துல போய் அம்சிய நினைக்கிறது. எத்தனையோ அவர் சொன்ன உபாசனம்னா அதெல்லாம் பார்த்துட்டோம். அதாவது நிகிருஷ்டமான வஸ்துவளை உத்கிருஷ்டமான வஸ்துவை நினைக்கிறது. அத மாதிரி நினைச்சோம்னாக்கா அது வந்து பிரதீக உபாசனம், அந்த பிரதீக உபாசனம் நமக்கு கூடாது. அவளை ஆச்சின்னு பேர் விடமாட்டோம், வேற யாரு அப்பிரதீகாலம் தான். பிரதீகமற்ற உபாசனத்தை பண்றவன் பிரதீக உபாசனத்தை பண்ணாம இந்த மாதிரி பரமாத்மாவையே பிரதானமாக நினைச்சிட்டு பண்றவ அப்படிப்பட்டவாளதான் இவா அழைச்சிட்டு போவா அப்படின்னு சொல்றதுலதான் தேவனியனுடைய திருவுள்ளம். அதை உத்துண்டாக்க
எம்பெருமான அது சூத்திரகாரத்தில் உள்ளமே அதுதான், அதுதான் எம்பெருமானார் சாதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். தேவினி மகரிஷி என்ன சொல்ற அப்படின்றது இங்க எதையும் சாதிக்கிற. இப்ப ஸ்லோகம் பார்க்கலாம். மார்கோசோ அர்ச்சிராதிஹி கமயதி பரமம் தாமகத்யாதி யோகாத் பிரம்மோக்தே முக்கிய பாவாத் இது நிரணயத் ஜெய்மே நிர்யுக்தமே தத் பக்தயம் தத்ர கிஞ்சித் நயதி பரவித ஸ்வான்விதம் பிரம்மனிஷ்டான தத்தேக ஸ்வாத்மனிஷ்டான அபிமுகவிதையா அமீச சம்பூர்ண நிஷ்டா கவிதார்க்கிகதிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அசுத்குரு பரம்பரை.